ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பழைய ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாக புது ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது கலர் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். www.voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததும் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதில் டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இது வரையிலும் சைன்அப் பண்ணாதவங்க சைன்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது பாஸ்வேர்டு இது வரையிலும் கிரியேட் பண்ணாதவங்க சைன்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கனாக்க உங்களுடைய நேமு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம், அதாவது நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணாதவங்க சைன்அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அந்த கேப்ஷன் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தது இப்போ வந்து ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கோம், அந்த ஓடிபி அந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் உள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கோமா இல்லையாங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இஎபிக் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதாவது இ ஓட்டர் ஐடி கார்டு, இதை வந்து இஎபிக் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிக் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எபிக் நம்பரை வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு எபிக் நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட் நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ அந்த ஓட்டர் ஐடிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும், அதாவது எபிக் நம்பரு, நேமு, ரிலேட்டிவ் நேமு, ஸ்டேட்டு, அசம்பிளி நேம் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது பாருங்கள், இமெயில் ஐடியும் எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே கொடுக்கல. இங்கே கீழே வந்து இருக்குது பாருங்கள், யுவர் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் இ ரோல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். மொபைல் நம்பர் பதிவாகலைங்கிறது இங்கே கீழே சொல் சிஸ்டமே காமிச்சிருது நமக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மேலே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க. இங்கேயே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறது இப்போ வந்து இந்த ஃபார்ம்ஸ் பேஜ்லாம் கிளிக் ஓப்பன் ஆகும், அதாவது இந்த சர்வீஸ் போர்ட்டல் இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்படியே கீழே வாங்க, இது வந்து ஃபார்ம் எயிட்டில் போயிட்டு தான் நம்ம எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் பண்ணோம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணோம்னாலும் வேறு ஏதாவது கரெக்ஷன்னாலும் ஃபார்ம் எயிட்டில் தான் போய் பண்ணோம். அதனால் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் அதர் எலக்டர் அப்படின்னு கேட்கும். செல்ஃப் வந்து ஓப்பனில் இருக்காது மேக்ஸிமம், ஓப்பனில் இருந்துச்சுன்னா செல்ஃப் டிக் பண்ணிங்க, இல்லை அப்படின்னாக்க அதர் எலக்டர் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்க இப்போ வந்து எபிக் நம்பர் கேட்கும், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தது இப்போ வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும், இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம், அதாவது இது அப்ளிகேஷன் ஃபார் என்ன அப்ளிகேஷன் வந்து நம்ம இப்போ போட போகிறோம், அதாவது இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ண போகிறோம், அதனால் கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம டிக் பண்ணோம். செகண்டாக இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எயிட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து இதில் வந்து அப்படியே கீழே வாங்க, ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டே இருங்க. கீழே வந்தது பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் டிக் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னு இருக்கு, இதை ஏற்கனவே நம்ம டிக் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம், அதனால் டிஃபால்ட்டாக டிக்காக இருக்கும். இதை அப்படியே பார்த்துங்க, பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது இப்போ நம்ம மொபைல் நம்பர் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதனால் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு கட்டம் ஓப்பன் ஆகிருக்கும், அந்த கட்டத்தில் மொபைல் நம்பர் இப்போ நியூ மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். நியூ மொபைல் நம்பர் என்டர் பண்ணின உடனே இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஓப்பனில் இருக்கும், இப்போ ஹிட்டனில் இருக்குது. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை நெக்ஸ்ட்டுங்கிறது ஓப்பனில் இருக்கும், அது வந்து டார்க் ப்ளூவில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளிக் பண்ண முடியும். இதை வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் பிளேஸ் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கும், நம்ம டைப் பண்ண முடியும். இந்த பிளேஸ் அப்படிங்கிறதுல உங்கள் ஊர் பேரை வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க, அந்த பேஜில் அப்படியே கீழே இருக்கு பாருங்கள், அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து இ சப்மிஷன் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி, நீங்கள் இப்போ சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ நியூவாக நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ மொபைல் நம்பர் அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும், அதனால் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படின்னு இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு
ப்ரீவியூ அண்டு சப்மிட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதா இப்போ வந்து இந்த ஃபார்ம் 8 வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபைனல் சப்மிட் பண்ணோம். இதில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் அப்படின்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்கும், எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு, நம்ம வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணாச்சு, அதாவது மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இது அப்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 4 டைம்லாம் எடுக்காது, இமிடியேட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாக்இன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கனாலே அப்டேட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம சைன்அப் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுக்குறோமே, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட்டர் ஐடியில் ஆட் ஆகாதுன்னா கண்டிப்பாக ஆட் ஆகாது. அதனால தான் வந்து நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு இ ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகலன்னு வரும். அப்போ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இதுக்காக காத்துட்ருக்கலாம் இருக்க வேண்டியில்ல, இது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. இமிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து இதை ரைட் சைடில் இருக்க பாருங்கள், நம்ம நேம் வந்து காமிக்கும், சைன் அப் பண்ணதான் நம்ம நேம் காமிக்கும். அது கீழே வந்து அது பக்கத்துலேயே வந்து டவுன் ஏரோ சின்னதாக இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தான் லாக் அவுட் ஆகிடும், அதாவது ஆர் ஷூர் ஒன் டூ லாக் அவுட்னு கேட்கும், எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. திரும்ப லாகின் பேஜுக்கு வந்துட்டு உடனே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்ததும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இப்போ வந்து ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் திரும்ப வந்திருக்கோம். இதில் இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப இப்போ நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிவிட்டு தான் உள்ளே போனோம். மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சானு பார்த்துக்கலாம், நம்ம இ ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதனால் இ எபிக் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இப்போ வந்து திரும்ப வந்து கேட்கும், ஐ ஹவ் எபிக் நம்பர் இல்லைன்னா வந்து ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் எதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து எபிக் நம்பரே போட்டுங்க, அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். இதை டிக் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி நம்பரை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இந்த ஓட்டர் ஐடி நம்பர் போட்டிங்கனாலே டீட்டெயிலாக வந்துடும், நேம், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட்டு, அசம்பிளி நேம் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள் மொபைல் நம்பர் வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு, ஏற்கனவே வந்து எம்டியாக இருந்தது, அதாவது ஏற்கனவே மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி காமிச்சேன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிடுச்சு, அதனால் மொபைல் நம்பர் இங்கே காமிக்குது. அப்படியே கீழே வாங்க, கீழே வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஆத்தன்டிகேட் யூசிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னாக்க நம்ம வந்து இ ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இப்போ வந்து ஓடிபி வந்து இப்போ ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன நம்பர் அப்டேட் பண்ணமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இப்போ வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோடு இ எபிக் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இப்போ வந்து பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் இ எபிக் ஃபார் த எபிக் நம்பர் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும், பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இ ஓட்டர் ஐடி கார்டு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பழைய ஓட்டர் ஐடியில் வந்து மொபைல் நம்பர் இல்லை அப்படிங்கிறவங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலையே அவங்களாம் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு கலர் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.